ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். திஸ் இஸ் அ வெல் லிட்ரேச்சர் சொல்லி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ளூ பியர்ட். இட்ஸ் ரிட்டன் பை சார்ல்ஸ் பெரால்ட். சார்ல்ஸ் பெரால்ட் பார்த்தோம்னா 1628 1703 வரைக்கும் வாழ்ந்த ஒரு ஃப்ரெஞ்ச் ஆத்தர். இவர் வந்துட்டு மெம்பர் ஆஃப் அகாடமிக் ஃப்ரான்சிஸ், அப்புறம் த ஃபவுண்டேஷன் ஃபார் நியூ லிட்ரரி ஜேர்னல், அதாவது ஃபெய்ரி டெய்ல் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலை உருவாக்குனவர் இவர் தான். இந்த ஃபெய்ரி டெய்ல் பார்த்தோம் அப்படின்னா ஃபோக் டெய்ல்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி ஃபோக் டெய்ல்ஸ் அதுலேருந்து டெரிவேட் ஆனது தான் இந்த ஃபேரி டெய்ல். இவர் வந்துட்டு 1697 வந்துட்டு ஒரு புக் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. புக்கு பேர் பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்டோரியோ கண்டஸ்ட் டு டெம்பாஸ். இது வந்து ஃப்ரெஞ்சு நேமு. இதை இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோரிஸ் ஆர் டெய்ல்ஸ் ஃப்ரம் பாஸ்ட் டைம்ஸ். இவருடைய பெஸ்ட்டு ஆன ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட். அடுத்துக்கிறது ரொம்பவே எல்லாருக்கும் ஃபேவரட்டான சிண்டர்லா. அதுக்கப்புறம் பஸ் இன் பூட்ஸ். நெக்ஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லீப்பிங் பியூட்டி. ஸோ அதற்கடுத்தது ப்ளூபியர்ட். ஸோ இவர் தான் வந்துட்டு ஃபெய்ரி டெய்ல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உருவாக்குனவர். பர்சனலாக எனக்கு ஃபெய்ரி டெய்ல்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, மோஸ்ட் ஆஃப் பர்சன் வந்துட்டு ஃபெய்ரி டெய்ல்ஸ் பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. ஸோ அதுலேயும் இந்த சிண்ட்ரெல்லா, ஸ்லீப்பிங் பியூட்டி இதெல்லாம் வந்துட்டு எனக்குலாம் ரொம்பவே ஃபேவரட். ஸோ அந்த வரிசையில் இந்த ப்ளூபியர்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ளூபியர்ட் பார்த்தோம் அப்படின்னா இதோடய ஃப்ரெஞ்ச் நேம் பார்பி ப்ளூ. ஸோ இது வந்து ஃப்ரெஞ்சில் ஃபோக் டெய்ல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மோஸ்ட் ஃபேமஸ் சர்வைவிங் வெர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்பின் இன் பாரிஸில் 1697 வந்துட்டு இந்த ஹிஸ்டோரியர்ஸ் ஓ கண்டஸ்ட் டு டெம்பாசஸ் இருக்கு இல்லையா, அது கூட பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. இந்த டெய்ல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வெல்த்தி மேனுடைய ஹேபிட். ஸோ அவர் வந்துட்டு அவருடைய ஒய்ஃப் வந்துட்டு மர்டர் பண்ணுறாரு. த ஒயிட் டவ், அடுத்தது த ராபர் பிரெட் ரூம் அண்ட் ஃபிட்சர்ஸ் பேர்ட், இது எல்லாமே இந்த மூணுமே வந்துட்டு ஃபோல் இஸ் ஃபோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெய்ல்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ளூபியர்ட் சிமிலராக தான் இருக்கும். ஸோ மெரிமம் வெப்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு டிக்ஷனரி இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு ப்ளூபியர்ட் எப்படி வந்து டெஃபினேஷன் பண்ணுறாங்க, டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, எ மேன் ஹூ மேரீஸ் அண்ட் கில்ஸ் ஒன் ஒய்ஃப் ஆஃப்டர் அனதர். ஒரு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உன் ஒய்ஃபை வந்துட்டு ஒன்றன் பின் ஒன்றாக கொள்றாங்க இல்லையா, அதுக்கு பேர் வந்துட்டு ப்ளூபியர்ட் அப்படின்ட்டு மெரிமம் வெப்ஸ்டர் டிக்ஷனரியில் இருக்கான். ஃபெய்ரி டெய்ல்ஸ், ஸோ இது வந்து ஒரு ஹியூமனுடைய இமேஜினேஷன். அதுக்கப்புறம் ப்ரைஸ் த ப்ரைஸ் தட் வில் கோ டு தோஸ் ஹூ ஆர் பேஷண்ட், ஹார்ட் ஒர்க்கிங், ஹானஸ்ட் அண்ட் தி அட்டெல் அஸ் அபவுட் பீப்புள் பர்சனாலிட்டி விச் மேக் அஸ் திங்க் இஃப் த பீப்புள் ஹூ வி பிலீவ் ரீவர்த்தி ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கேர். இந்த இமேஜினேஷன் இருக்குல்லையா, அந்த மாதிரி ஃபெய்ரி டெய்ல்ஸ் அப்படிங்கிற ஒரு மனுஷனுடைய கற்பனையை எழுப்பி அவனுடைய பொறுமை, அவருடைய ஹார்ட் ஒர்க், இது எல்லாமே வந்துட்டு ஒரு நேர்மையானவங்களுக்கு கிடைக்கிற ஒரு பரிசு அப்படின்னு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி, ஸோ நாம் நம்புகிற அந்த நபர்கள்லாம் இருக்காங்களே அவங்க வந்து இந்த நட்புக்கும் நம்ம காட்டுற இந்த அக்கறைக்கும் தகுதியானவங்களா அப்படின்னு சிந்திக்க வைக்கிற ஒரு மக்களுடைய ஆளுமையை பற்றி சொல்கிறது தான் இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ சி வாட் யூ சீ, நீ என்ன பார்க்குறியோ இஸ் நாட் ஆல்வேஸ், அது எல்லாமே கிடையாது. வாட் யூ கெட், நீ எல்லாத்தையுமே எதோ நீ வந்து கெட் பண்ணுறியோ வாங்குறியோ, அண்ட் தட் வி ஷுட் நாட் பி ஜட்ஜிங் பீப்புள் பேஸ்ட் ஆன் தர, அவங்களுடைய அப்பியரன்ஸை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இதோடைய ஜேர்னர் ஃபெய்ரி டெய்ல். இதோடைய டைம் ஃபெய்ரி டெய்ல்னா என்ன சொல்லுவாங்க, ஒன்ஸ் அப்பான் ஏ டைம். அதுக்கப்புறம் என்னுடைய பிளேஸ் பார்த்தோம்னா ப்ளூபியர்டுடைய ஹவுஸ். நெக்ஸ்ட் புக்ஸ் ஆ மாதிரி பார்த்தோம்னா ஒன்ஸ் அப்பான் ஏ டைமில் வந்துட்டு ஒரு மேன் இருக்கான், அவன் வந்துட்டு ஒரு ப்ளூ பியர்டு வச்சுட்டு வாழ்ந்துட்டுருக்கான். அவன் ரொம்பவே பணக்காரன். ஸோ அவனுக்குன்ட்டு ஓனாக ஒரு கேரேஜ் இருக்குது, ஹவுஸ் இருக்குது, சில்வர் இருக்குது, கோல்டு டிஷ்வேர் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ரைஸியான ஒரு ஃபர்னிச்சர்ஸ்லாம் எல்லாமே வச்சுருப்பான். டிஸ்பைட் ஆல் ஆஃப் ஹிஸ் மணி, உமன் வேர் ஸ்கேட் ஆஃப் ஹிம் பிகாஸ் ஆஃப் த பியர்டு. ஸோ அவன்கிட்ட பணம்லாம் இருந்துச்சு தான், ஆனாலும் அவனுக்கு அவனுடைய தாடியை பார்த்துட்டு பெண்கள் எல்லாம், அவங்களுடைய ஃபீமேல்ஸ் எல்லாம், உமன்ஸ் எல்லாமே பயந்தாங்களாம். அதே மாதிரி ஒரு யங் விமன் லிவ்ட் இன் த நெய்பர், அவனுடைய பக்கத்து வீட்டிலே வந்துட்டு ஒரு யங் விமன் வாழ்ந்துட்டு வரா. அண்ட் ஷி ஹேட் டூ பியூட்டிஃபுல் டாட்டர்ஸ், அவளுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு டாட்டர்ஸ் க்யூட்டாக இருக்காங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. ப்ளூ பியர்ட் பார்த்தோம் அப்படின்னா கேட்குறாங்க. ஸோ ஒரு பொண்ணை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ அதுக்கப்புறம் மதர் டிசைட் பண்ணுறாங்க ரெண்டு பேர்த்தில் யார் அவங்க கூட போயிட்டு போகணும் அப்படின்னு. அன்ஃபார்ச்சுனேட்டாக ரெண்டு பேருமே வந்துட்டு அவங்கள கல்யாணம் பண்ணிக்க விரும்பலை, ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஒய்ஃபுக்கு என்ன தான் ஆச்சு அப்படிங்கிறதே இது வரைக்கும் தெரியாமல் ஒரு மிஸ்ட்ரியாக இருக்குது. ஸோ அதனாலே ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்க விரும்பலை. ஸோ அதனால அந்த ப்ளூ பியர்ட் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு குட்டியாக ஒரு கேதரிங் பார்ட்டி மாதிரி அவனுடைய கண்ட்ரி ஹவுஸில் நடத்துகிறான். ஸோ அதுக்காக எல்லாரையுமே இதை இன்வைட் பண்ணுறான். ஸோ அதில் வந்து அந்த மதர்ஸ், அவனுடைய டாட்டர்ஸ் எல்லாருமே வராங்க. நல்ல ஒரு ஸ்பைஸியாக
டேஸ்டியாக டெலிஷியஸான ஃபுட் எல்லாருமே சாப்பிட்டுட்டு எல்லாருமே போயிட்டு ஃபிஷிங் பிடிக்கிறதுக்கு போகிறாங்க, டான்ஸ் பண்ணுறாங்க, பாட்டு பாடுறாங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அந்த பொண்ணுங்களுடைய அம்மா என்ன பண்ணுறா அப்படின்னா, இவனும் அந்தளவுக்கு மோசமானவனா தெரியலையே, நல்லா தானே இருக்கான். ஸோ அதனால் மேரேஜ் பண்ணிக்க, ரெண்டு டாட்டர்ஸில் ஒருத்தவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அவன் அக்செப்ட் பண்ணுறான். கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா அந்த ப்ளூபியர்ட் எங்கே போகிறான் அப்படின்னா, ஒரு ட்ரிப்புக்கு போகிறான். ஸோ போகும்போது தான் ஒய்ஃப் என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் இல்லாத டைமை நீ வந்து உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒரு குட்டியாக ஒரு கீயை கொடுத்துட்டு, இந்த கீ வந்து ஒரு குட்டி ரூமுடைய கீ, அந்த ரூமுக்கு மட்டும் நீ போகாத, நீ அப்படி போன அப்படின்னா எனக்கு சம கோவம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறான். ஸோ இவனுடைய ஒய்ஃபும் வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணுறா, அவளும் ஒபே பண்ணுறா. ஈவனும் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு அந்த ட்ரிப்புக்கு போகிறான். அவன் போனதுக்கப்புறம் இவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹவுஸ்க்கு வராங்க. ஈவன் தோஸ் இன்வைட் பண்ணாத பல பேர் வந்துட்டு அவங்களுடைய ஹவுஸுக்கும் வராங்க. அவங்க எல்லாருமே அந்த ஹவுஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, ஆனால் ஒரே ஒரு ரூமை மட்டும் ஓப்பன் பண்ணலை. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வீட்டை வச்ச மட்டும் எல்லாருமே அழகாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அவனை பயந்து எத்தனை தடவை திரும்ப ஓடிருக்கோம், அவனை பார்த்து பயந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் இது மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, அவங்க ஒரு நிறைய ஒரு பெரிய ரூமில், அந்த ரூமில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லக்ஸரிஸான ஃபர்னிச்சர், டிஷ்வேர் அண்ட் ஒரு பிக் கவுச், ஸோ இதெல்லாம் இருக்குது. அந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க. எல்லாருமே அந்த வீட்டை வந்துட்டு அட்மையர் பண்ணி பேசிட்டே இருக்கிறாங்க. அவங்களால ஸ்டாப் பண்ணவே முடியல. அதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்பவே ஜலஸாக வேற ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு அழகான விஷயத்த எதுவுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் அனுபவிச்சதே இல்லை. ஸோ இப்போதான் வந்து அவளுக்கு அவளுடைய அந்த சொன்னாலேயே ஒரு குட்டி ரூம் அதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு அது வந்துட்டு மைண்டுக்கு வருது. அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருக்குது, இங்கே இவ்வளோ விஷயங்கள் இருக்கே, அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கியூரியாசிட்டி வருது. ஸோ அந்த கியூரியாசிட்டியை அவளால் வந்துட்டு ஸ்டாப் பண்ணவே முடியாது. அதனால் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அங்கேயும் விட்டுட்டு அந்த ரூமை திறக்கிறதுக்கு அந்த படிக்கட்டில் ஓடுறான். அது சந்திரமுகி அற மாதிரி. நம்ம ஜோதிகாவுக்கு எப்படிலாம் கையை ரொம்பவே நடுங்குச்சோ அதே மாதிரி அவளுடைய கையெல்லாம் நடுங்குது. அவளால் தாங்கிக்கவே முடியல, ரொம்பவே டெம்ப்டாக இருக்கா. அவளும் கதவை திறந்தாள். எஸ், அவளும் வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணுறா. ரொம்பவே டார்க்காக இருக்குது, அவளால் அங்கே எதையுமே பார்க்க முடியல. ஸோ அங்கே வந்து எதை நோட்டீஸ் பண்ணுறா அப்படின்னா, பட்டில் ஆஃப் பிளட், அதுக்கப்புறம் பாடி ஸ்டாக்டு ஒன் நெக்ஸ்ட் டு த அதர். அதாவது அங்கே என்ன இருக்குது அப்படின்னா, ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று தோ பிளட்டு பாடி இதெல்லாம் வந்துட்டு அடுக்கி வச்சுருக்கா. அது எல்லாத்தையுமே அவள் பார்க்குறா. அவங்களாம் யார் அப்படின்னா, ப்ளூபியர்டுடைய முன்னாள் மனைவிகள். அவள் உடனே பயப்படுறா. அவள் வந்து அந்த ரூமை விட்டுட்டு வெளியோட பார்க்குறான். ஆனால் அவளுடைய சாவி இருக்கு இல்லையா, அது வந்து அந்த பிளட்டு போட்டு வச்சுருக்கான் இல்லையா, அந்த இதில் விழுந்துடுது. அவள் எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்னு யோசிக்கிறான். ஆனால் ப்ளூபியர் பார்த்தோம் அப்படின்னா, தன்னுடைய ட்ராவல்லேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த கீழே இருக்கிற அந்த பிளட்டை எல்லாத்தையும் அவள் வந்துட்டு சுத்தம் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் வந்து அவளுடைய ரூமுக்கு வந்து அந்த கீயை வந்துட்டு வாஷ் பண்ணுறான். பட் அவளுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ரொம்பவே மேஜிக்கலாக இருக்குது அந்த கீ. ஒரு சைடு வந்துட்டு பிளட்டை வாஷ் பண்ணால் இன்னொரு சைடு வந்துட்டு பிளட் வந்துடுது. அந்த நைட்டே வந்து பார்த்தோம்னா ப்ளூபியர்டும் வந்துடுறான். இவளும் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் டே பார்த்தோம் அப்படின்னா, இவன் வந்து அவகிட்ட அந்த கீயை கேட்குறான். அவளுடைய கை ரொம்பவே நடுங்குது. அப்போது அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது, ஸோ ஷி ஹேட் டன், அவள் அதை ஓப்பன் பண்ணிட்டா அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரியலைஸ் பண்ணிட்டா, அந்த லிட்டில் ரூம் கீயை வந்துட்டு நீ மிஸ் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் என்னென்னா, நீ போய் அதை எடுத்துகிட்டு வா, எடுத்துகிட்டு வந்தே ஆகணும் அப்படி மாதிரி ஆர்டர் பண்ணுறான். அவளும் போயிட்டு தன்னுடைய ரூமில் மறந்து வச்சுட்டேன் அப்படிங்கிறான். ஸோ அந்த சாவியில் வந்துட்டு ரத்தக்காரை இருந்ததை அவன் பார்த்துட்றான். அந்த பொண்ணுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டெரிபிளாக ஃபீல் பண்ணுறா. அவளுக்கு ஒரு டெஸ்டினி இருந்தது. அவன் வந்து அவகிட்ட என்ன சொல்கிறா அப்படின்னா, ஷி ஹேட் டு டை ஃபார் வாட் ஷி ஹேட் சீன், எதை பார்த்தியோ அதுக்காகவே நீ சாகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இன்னும் பார்த்தோம் அப்படின்னா, அவனுடைய கால்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்குறா, தான் உயிரை காப்பாற்றும்படி கெஞ்சிரா. ஆனால் அவனுடைய ஹார்ட் பார்த்தோம் அப்படின்னா கல்லால் ஆனது போல. பொண்ணு பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ரொம்பவே ஃபீல் பண்ணி வருந்துறா. கடைசியாக என்ன கேட்குறா அப்படின்னா, நான் சாகிறதுக்கு முன்னாடி கடைசியாக நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ப்ளூபீர் வந்து கொஞ்சம் நேரம் தனியாக அந்த பொண்ணை அந்த அதே ரூமில் விட்டுடுறான். அப்போ வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த சான்ஸை யூஸ் பண்ணி தன்னுடைய தங்கச்சியை அழைச்சிக்கிட்டு இந்த வீட்டுடைய கோபுர, அது ஒரு மாதிரி கோபுரமாக இருக்கும், அந்த உச்சியில் ஏறிட்டு தன்னுடைய பிரதர்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அதே நேரத்தில் ப்ளூபியர் பார்த்தோம் அப்படின்னா த்ரெட்டன் பண்ணுறான் அவளை கொல்றதுக்கு.
அவன் பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய பேஷன் அவனுடைய அமைதி எல்லாத்தையும் இழந்துடுறா. அவகிட்ட வந்துக்கிட்டு ஆர்டர் பண்ணுறான், நீ ஒழுங்காக கீழே வந்துடு அப்படிங்கிற மாதிரி. அந்த விமன் பார்த்தா ரொம்பவே ஸ்கேர்டு, ரொம்பவே பயந்தோ ஷேக்கியாகவும் இருக்கா. அவனுக்கு கால்க்கு கீழே முட்டி போட்டு பெக் பண்ணுறான், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. அவனும் வந்துட்டு தன்னுடைய கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியை இழக்கிறான். ஸோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஷீ மஸ்ட் டை நவ், இப்போவே நீ செத்தாக்கணும் அப்படி மாதிரி சொல்கிறான். ஸோ அந்த டைமில் அவனுடைய பிரதர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க, ப்ளூபியர்டை வந்துட்டு ஸ்வாடால் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ அவனும் வந்துட்டு ஓடி போகணும்னு நினைக்கிறான், பட் அவனால் முடியல. உமனும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபியர்லேருந்து வெளியே வரா. கடைசியாக அவங்கிட்ட இருந்த எல்லாத்தையும் இவன் எடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதை வந்துட்டு தன்னுடைய பிரதர்ஸ்க்கும் சிஸ்டருக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுறா. மீதியை வந்து அவளுக்கு அவளே வச்சுக்கிட்டா. ஃபைனலி அவள் வந்துட்டு மேரீட் ஆனாலும் நேர்மையாக ஒரு ஹானஸ்ட்டு ஹியூமன் பீயிங்காக இருந்தாள். அவளுடைய அந்த கஷ்டமான அந்த காலம் இருக்கு இல்லையா, கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்பட்ட அந்த விஷயம், அதை எல்லாத்துலேயுமே ஓவர் கம் பண்ணி வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கா. இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சது. இட்ஸ் நத்திங் பட் ரொம்பவே சிம்பிளாக சொல்லணும்னா, ப்ளூ பியர்ட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா, நிறைய பெண்களை வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு கொள்வாளே அதுக்கு பேர் தான் ப்ளூ பியர்டாக. ஸோ அப்படி தான் அவன் என்ன பண்ணுவான்னா, நிறைய பெண்களை வந்துட்டு மேரேஜ் பண்ணிவிட்டு அதை கொண்டு கொண்டு வச்சுருக்கான். ஃபைனலாக ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணியிருக்கான், அந்த பொண்ணுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருது. கொஞ்சம் நேரம் வந்து ப்ரே பண்ண விடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தன்னுடைய சிஸ்டராக கூப்பிட்டு தன்னுடைய பிரதர்ஸ்க்கு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, ஸோ அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஃபைனலாக அந்த ப்ளூபியர்டை மர்டர் பண்ணிடுறாங்க. கடைசியாக இருக்க அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தந்து அவளும் அவள் தன்னோட லைஃப்பை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கா. இதோட இந்த ஒர்க் வந்து முடிஞ்சுவிட்டது. அவளோட இந்த கியூரியாசிட்டி தான் ஆல்மோஸ்ட் காட் ஹர் கில்ட், அவள் கொல்ல போகிற அளவுக்கு வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட், உங்களுக்கு இந்த ஒர்க் புரிஞ்சது, பிடிச்சது லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை பை.